சாப்பிட போறது சில்லி பரோட்டா தான் பார்க்க போறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுத்துடலாம். என்னன்னா ஸ்டோரேஜ் நான் பென்ட்ரைவு மறக்காம பண்ணிட்டு சப்ஸ்கிரைபு, அதுக்கப்புறம் ரோட்ல போகும் போய்க்கு மறக்காம கொடுத்துட்டு 100K லைக், 100K இந்த வீடியோ வந்து நீங்க செம்மையா என்ஜாய் பண்ணி பாப்பீங்க. கண்டிப்பா நீ இந்த வீடியோ பாருங்க, தார லெவல்ல செஞ்சிருப்போம் கண்டிப்பா. இது பரோட்டா எப்படி செய்யறதுன்னு தெரியலையா, போய் நம்ம சேனல்ல பாருங்க, உங்களுக்காகவே நாங்க போட்டிருக்கோம். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில்லி பரோட்டா, அதாவது மைதா ராட்டா பரோட்டா, எதா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் பண்றதா இருந்தாலும் சரி, ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து பண்ணாலும் சரி, எதை வச்சு வேணாலும் பண்ணலாம். இப்போ இன்கிரீடியன்ஸ் பார்ப்போம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுப்போம். இதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியிலேயே நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருவோம். அடுத்து உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ, ஒருவேளை கோஸ் இருக்கோ, இல்லை பீன்ஸு, இல்லை கேரட்டு, நாங்கள் வந்து பீன்ஸ் அண்ட் கேரட் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக, ஏன்னா ப்ரிப்பரேஷன் வந்து சீக்கிரமாக ஆகணுன்றதுனால துருவி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம். பீன்ஸை சின்ன சின்னதாக வெட்டிட்டோம், கேரட்டு துருவிட்டோம். மசாலான்னு பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக ஒன்றும் சேர்க்க போகுதுங்க, வெறும் தனியாத்தூள் மிளகாத்தூள் ரெண்டும் குவார்டர் குவார்ட்டர் ஸ்பூன் சேர்க்க போகிறோம். டேஸ்ட்டுக்கு சால்ட், அவ்வளோதான். இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஸ் டிஷ்ஷு, லெஸ் தென் 10 to 15 minutes ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அவ்வளோ அருமையான எக்ஸ்ப்ரெஸ் டிஷ். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றுறோம். ஊற்றிட்டு எண்ணெய் சூடான உடனே வெங்காயத்தை போட்டுறோம். வேறு எதுவுமே சப்ளிமெண்ட்டே கிடையாது, சிம்பிள் டிஷ். இப்போ வெங்காயம் பாருங்கள், ஆல்மோஸ்ட் அந்த பிங்க் டெக்ஸ்சர் போயிட்டு ஓரளவுக்கு ஒரு 3-4 நிமிஷம் வதக்கிது. வதக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த பீன்ஸ் ரொம்ப பொடிசாக நிறுத்தி வச்சுக்கணும், பீன்ஸ் அதை போடுறோம். இதெல்லாம் சீக்கிரமாக வந்துடும். நம்ம அடுத்து வெஜிடபிள்ஸ் எது வந்துடும், பச்சைப்பட்டாணி இருந்தால் கூட அடுத்துனா அதுவும் சூப்பர். ஃப்ரெஷ் பச்சைப்பட்டாணி, ஊற வச்ச பச்சைப்பட்டாணி கிடையாது, அது வந்து வேகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்க வெஜிடபிள் மட்டும் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் சாட்டே பண்ணிங்கன்னா அது வெந்துடும். அடுத்து வந்து நம்ம தக்காளி போட்டுரும். தக்காளி போட்டுட்ட உடனே நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்க்க போடுறோம். என்ன சேர்க்க போகிறோம்னா உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இன்க்ரீடியன்ஸ் சொல்ல, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் வந்து தனியாத்தூள். இது சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி, இதை நல்லா ஒரு 1-2 நிமிஷம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும், கொஞ்சம் பெருங்காயமும் லைட்டாக சேர்த்துருக்கோம். அது சும்மா டேஸ்ட்டுக்காக, பெருங்காயம் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். சால்ட்டும் போட்டாச்சு, 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கணும். ஏன்னா தண்ணி வந்து சுண்டணும். 5 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இப்போ நம்ம வந்து பிச்சி வச்சுருக்கிற பரோட்டா இருக்குதுங்களா, பரோட்டா இருந்தால் இது போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி கூட கவான்னு ஒரு ரெசிபி பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி சப்பாத்தி கூட நீங்கள் வந்து போடணும்னா போடலாம். ட்ரையாங்கிள் சப்பாத்தி வீட்டில் பண்ணி அந்த சப்பாத்தி கூட மீந்து போச்சு அப்படின்னா கூட பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தான் பண்ணணும் சொல்லுங்கள். மீந்து போன பரோட்டா, மீந்து போன சப்பாத்தி கூட இது பாருங்கள், நேச்சுரல் கலர் தான், நம்ம வேறு எந்த கலரிங் இதுவும் சேர்க்கவே இல்லை. ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் சேர்ப்பாங்க, ஃபுட் கலர், அதை வந்து நம்ம சேர்க்கவே இல்லை. பாருங்கள் அருமையான சில்லி பரோட்டா ரெடி ஆச்சு. இது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம், டிஃபன் ஐட்டமாக சாப்பிட்லாம், மெயின் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம். இப்போ எண்ட் வீடியோ பார்ப்போம். ரியாக்ஷனே ஒரு டைப்பாக இருக்குது. ஓகே கைஸ், ஃபைனலாக இது வந்து யாரும் வந்து இதை பண்ணாத பண்ணுன்னு சொல்ல, நானே கேமரா எடுத்தேன், நானே பண்ணிட்டேன். எனக்கு ஹெல்ப்புக்கு வந்து எங்களோட பாட்டி இருந்தாங்க, நான் சொல்ல சொல்ல செஞ்சிட்டாங்க. சரி ஓகே, பரோட்டா எப்படி செய்யறதுன்னு நீங்கள் தெரிலனா நம்மளோட வீடியோ சேனலில் போயிட்டு பாருங்கள், கண்டிப்பாக நாங்கள் போட்டுட்டோம். மயனஸ் இருக்குது, சுவாஸ் இருக்குது, இது உங்களுக்கு தேவை இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வீட்டில் இருக்கிறத வச்சே எடுத்தோம். வாங்க சாப்பிட போறோம். ஓ செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு. சான்ஸே இல்லை, வேற லெவல்ல இருக்கு, நான் நினைச்சதோட வந்திருக்கு. இல்ல நீங்க எக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம், எப்ப தெரியுமா, கடைசியில அந்த தக்காளி இதுலாம் போடும்போது நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு எக்கு சாப்பிட மாட்டேன், அதனால சாட்டர்டே. சரி ஓகே, இதே நல்லா இருக்குப்பா, வேற லெவலில். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்டா புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலை பாத்தீங்கன்னா டிப்லா செமையா வேற லெவலில் பண்ணிட்டோம். கண்டிப்பா இந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், பை பை டு நம்ம சேனல்.